हाय फ्रेंड्स इनकी नम्म वीडियोला पेरी नेल्लिकावैयुम नाट्टु सक्करैयुम वच्चु सूपरा ओरु मिठाई सेंजु साप्पड पोरोम। इदु चिन्नवंगल्ल इरुंदु पेरियवंग वरैक्कुम रोम्ब पिडिक्कुम। पेरी नेल्लिकाय नम्म उडलुक्कु रोम्ब आरोग्यमानदु। वांग अदुला मिठाई एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम। पेरी नेल्लिकाय नान 150 ग्राम एडुत्तिरुक्केन, किट्टத்தட்ட ओरु 15 इरुंदु 16 इरुक्कुम। अदु नल्ला सुत्तमा कलुविकोंग। नेल्लिकायला करुप्पु करुप्पा डॉट डॉट्स आ इरुक्कुम, अदु वेरा ओन्नुमे इल्ल, சும்மா பூச்சி தான். நீங்கள் நல்லா கழுவினாலே போதும். இதுக்கு சம அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் சாதா வெள்ளை சர்க்கரையோ இல்லைனா கருப்பட்டியோ வெள்ளமோ எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நம்ம சுத்தமாக கழுவி வச்சிருக்கிற நம்மளுடைய பெரிய நெல்லிக்காவை குக்கரில் வச்சு ஒரு விசில் விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம இட்லி வைப்போம் இல்லையா, இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேக வைக்கலாம். எப்படி வேக வைக்கணுன்றது உங்களோட விருப்பம். பட் ஆனால் குக்கரில் வைக்கும் போது விசில் வந்து அதிகமாக விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் விடுங்க. ஏன்னா அதிக விசில் விட்டிங்க அப்படின்னா அப்படியே மையாக கரைஞ்சிரும். ஸோ நீங்கள் நார்மலாக கொதிக்கிற தண்ணி அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்திலே ப்ரிஃபர் பண்ணுங்கள். பாருங்கள் 7 நிமிஷத்துக்கு அப்புறவு நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ லைட்டாக கோல்டன் ஷேட் அடித்து நல்லா வெந்துடுச்சு. இது நம்ம மிட்டாய் செய்கிறதுக்கு 4 துண்டாக தானாகவே பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். முழுசாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கொட்டை வாயில் தட்டுப்படும். அதனால் இந்த மாதிரி 4 துண்டாக வெட்டிக்கோங்க. பார்த்திங்களா முழுசாக இருக்குது, அப்படி கரைஞ்சி போகலை. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தான் நான் வேக வச்சது. இப்போ நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் நம்மளுக்கு லைட்டாக மிட்டாய் வந்து ப்ரௌன் கலரில் வரும். இதே இது வெள்ளை சர்க்கரை அப்படின்னா நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். நீங்கள் கருப்பட்டியில் வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 கம்பி பதத்துக்கு அந்த கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, அதாவது வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருப்பட்டி வெள்ளத்தில் மண்டி இருக்கும், அதாவது லைட்டாக மண் தட்டுப்படும். நம்ம அது மிட்டாயாக சாப்பிடும்போது வாயில் நர நரன்னு இருக்கும். நீங்கள் நாட்டு வெல்லமோ இல்லைன்னா கருப்பட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வடிகட்டினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைனா வெள்ளை சர்க்கரை அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் சேர்த்துடலாம். ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒன்று பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் நம்ம உப்பெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த ஜார் மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். ஸ்டீல் அதாவது டிஃபன் பாக்ஸில் வச்சிடாதீங்க, துரு பிடிச்சிரும். ஒன்று நீங்கள் பிளாஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ஜார் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெல்லிக்காவையும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக நான் அப்படியே வச்சுருந்தேன், நல்லா தண்ணி விட்டு போயிருக்கு. இதை தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வச்சு ஒரு இளம் வெயிலில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் காய வைங்க. திருப்பி அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அதே சுகர் சிரப் அதாவது அதே சர்க்கரை பாகில் திருப்பியும் டிப் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. இதே மாதிரி நீங்கள் 3 நாள் பண்ணுங்கள். நம்ம வெயிலில் காய வைக்கும் போது அந்த நெல்லிக்காயோட போஸ்லாம் ஓப்பன் ஆகி அந்த சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும். நம்ம சாப்பிட்றதுக்கு லைட்டாகவும் இனிப்பாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது சவச்சு முழுங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இனிப்பு தெரியும் இல்லையா, அதே மாதிரி இது வாயில் வச்சு கடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இனிப்பு தெரியும். ஸோ ஃபைனலாக 3 நாளுக்கு அப்புறம் இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ப்ராசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் மிட்டாயை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு 15 டேஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.